இங்க வாங்க bro. என்ன bro? வெளிய பாத்து. 1 செகண்டா. டக்குன்னு வாங்க bro. சொல்லுங்க. ரெடியா? ஆ ரெடி. சொல்லுங்க bro. மேட்ச் எப்படி இருந்துச்சு bro? ஒன் சைடா போச்சு. ஒன் சைடு என்ன? ஆமா. அக்ஷுவலா எதிர்பார்த்தானே ரோஹித்துக்காக தான் வந்தேன். அப்படி இன்னைக்கு டக் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பாப்போம். ஓகே. இப்ப லோ ஸ்கோரிங் ஆனனால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆமா. ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க டீம் நல்லா வைட்டா இருக்காங்க. சென்னை பிரைட் வைட்டா இருக்காங்க. ரியோ சாவ்லா மட்டும் தான் இருக்காரு. அவர் எடுத்தார் ரெண்டு வீடு எடுத்தார். பட் ரோஹித்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். பட் ஓகே, ஸ்கோர் வந்து 150 வந்து சேஸ் பண்ணி ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம். மேபி நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்ப்போம். எனக்கு சந்தோஷம் தான். தோனி முன்னாடியே வந்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். CSK. CSK. மேட்ச் பத்தி சூப்பரா இருந்துச்சு. மேட்ச் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இருந்துச்சா? மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் சூப்பரா இருந்துச்சு. நம்ம பரம எதிரியான மும்பையை அடிச்சு துவச்சிட்டாங்க அன்னைக்கு. ஓகே, அது ரொம்ப லோ ஸ்கோரிங் கேம்னால ஒன் சைடு கேம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அப்படி ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம கான்செப்ட் வந்து சென்னை ஜெயிக்கணும், ஜெயிச்சாலே போதும். எப்படி ஜெயிச்சா என்ன? எப்படி ஜெயிச்சா ஜெயிச்சா போதும். துவச்சிட்டாங்க பிடிச்சி. ஓகே, மும்பை இப்போ நீங்க காசு ஸ்பெண்ட் பண்ணி வந்து வர்த்தா இருந்துச்சா? வர்த்துச்சு. செம வர்த்து, செம என்ஜாய்மெண்ட். ஓகே, செம சாட்டர்டே வீக்கெண்ட். நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீங்க நல்லா இருந்தது? நல்லா இருந்தது. ப்ரோ வேற லெவல் மேட்ச். சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. கடைசியில வந்து தலை வந்து வின்னிங் ரன் அடிச்சாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ரோர் சார்? ஓவரால் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா? அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி சாட்டிஸ்ஃபைட். நம்ம தான் கப்பு தூக்க போகிறோம் இந்த வாட்டி. அதனால் எம்ஐ ரெண்டு மேட்சை சம அடி அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 130. அவர் ரோஹித் சர்மா தூக்கின அந்த கேப்டன்சிக்கே போச்சு. அப்பயே பைசா வசூல். முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒரே பால் தடவை விட்டாங்க. இல்லை, ஒரு வகையில் பயமாக இருக்குது. ஏன்னா அவர் தான் இந்தியா டீம் கேப்டனு, வேர்ல்ட் கப் வரப்போகுது. பட் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக போகிறோம். ஓகே சார், தேங்க்யூ. வாங்க மேட்ச்ல கூட்டுக்கலாம் அப்படின்னா வந்தோம் பார். எல்லாருக்கும் பார் எப்படி பார் ரிட்டர்ன் ஆயிடும். ஆமா, இல்லை எடிட் பண்ணி போட்டுருக்கோம். சொல்லுங்க ப்ரோ, மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. தோனிக்காக போனால் தோனிக்கு லாஸ்ட் சீசன் எனக்கு வந்து
ஹார்ட் பிரேக்கிங் ப்ரோ. மும்பை ஜெயிச்சு மும்பை ஜெயிச்சு சூப்பரா கொஞ்சம் சோகத்தை தான் முடிஞ்சது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த மேட்ச் பார்த்துப்போம். என்ன தப்பு செஞ்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன தப்பு செஞ்சாங்களே, எல்லாமே தப்பு தான், எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. அது மாதிரி தான் ரோஹித் சர்மா தான் டீம் செலெக்ஷன் சப்சா இருக்கிட்டாரு, திலக் வர்மா ஃபார்ம்ல இருக்கும் போது அதே கொஞ்சம் அர்ஜுன் டெண்டுல்கர் நல்லா போச்சு, தூக்கம் வந்துருச்சு ப்ரோ, கொஞ்சம் நல்லா அடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஒரு 4-6 அடிக்க ஒரு 150 டார்கெட் பிரியாணி கொடுத்தாரு. அதாவது மேட்ச் பார்க்க போல படத்துக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஷோரூம் ஒன்று இருக்கு, டிவி ஷோரூம், அங்கே போயிட்டு வெளியே நின்று அழகாக மேட்ச் பார்த்துட்டு தான் வந்தோம். லாஸ்ட் ஒரு 3 ஓவர் பார்த்துட்டு தான் வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. என்ன ஒன்று ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மிஸ் பண்ணிட்டோம், ஒரு ஃபைனல் டச் ஒரு ஃபினிஷிங் டச் வந்து தவற விட்டோம், வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. சிறப்பாக முடிஞ்சிச்சு, லீக் முடிஞ்சு நம்ம குவாலிஃபயருக்கு போகணும் நான் நினைக்கிறேன். மேபி பொன்னிங்ஸ் நல்லாவே இல்லைங்க, பார்க்காதீங்க. லாஸ்ட்ல வந்து லாஸ்ட்ல ஓல் விட்டு வச்சு, ஐயோ லாஸ்ட்ல கதை மாத்திட்டாருங்க பொன்னியின் செல்வன், கதை மாத்திட்டாரு. ஏர் 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 மியூசிக் வேற லெவல். சேர்ந்த முதன் தான் முடிச்சு விடணும், மதுராக முடிச்சு விடணும். தப்பு எனக்கு தெரியுது, மணித்தனுக்கு தெரியலையா? எஸ்இந்த டிவியில் போடுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம், நல்லா இருங்க. சூப்பர் ப்ரோ, ப்ரோ கேமரா ப்ரோ. அதுவும் நம்ம வந்து 13 வருஷம் முன்னாடி தோத்துருக்கோம், நம்ம நம்ம ஜெயிச்சதே இல்லைங்க, அவங்க நம்ம வச்சு செஞ்சு விட்டாங்க. அப்படின்னு கொடுத்த காசுக்கு வருஷம் ப்ரோ, காசு இல்லாம தலைக்காக வந்துருங்க. நீங்க காசு இல்லாம சொல்லுங்க, காசு கொடுத்துலாம் அதெல்லாம் இல்ல. மேட்ச் எப்படின்னா தோனி பார்த்தோம், 2500 ரூபாய் அப்படின்லாம் இல்லை. ஆனால் வேறு டிக்கெட் கிடைக்கல, 1000 ரூபா டிக்கெட் கேட்டால் இல்லை. ஆனால் இது இருக்காங்க, அது ஒன்று ஐஃபை அதெல்லாம் இருக்குது, வேணாட்டா. ஓகே தான் ப்ரோ, ஏன்னா ஒன்று லாஸ்ட்டாக 6 இருந்தால் நல்லாயிருந்துருக்கும், சிங்கிள் ரன்னு. அவரும் அதுவும் அதை விட வச்சு செய்யலை, பொறுமையாக லெக்கில் தட்டி விட்டு போயினேறாரு. Crazy match, it was really good and when Dhoni played it was crazy, amazing match, loved it. தோனி பெஸ்ட், கிரேசி தோனி ஃபேன். சொல்லுங்க ப்ரோ, மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கடைசியில் தோனி வருவான்னு எதிர்பார்க்கல, ஆனால் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு மேட்ச், எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. லோ ஸ்கோரிங் கேமாக இருந்துச்சு, என்ன கொஞ்சம் வரதோ தோனி 6 அடிக்கலையேன்னு, மற்றபடி ஓகே. பட் ஃபினிஷிங் எல்லாம் பெட்டர், ஓகே, ஆல் சூப்பர், சாட்டிஸ்ஃபைட் டுடே. ஓகே, தேங்க்யூ.